வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் சிப்காட் பகுதியில் தனியார் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன அலங்கார பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து நாசமடைந்தது வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் சிப்காட் பேஸ்திரி பகுதியில் அமைந்துள்ளது தனியாருக்கு சொந்தமான ஆட்டோ உதிரி பாகங்கள் தொழிற்சாலை இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது சற்று நேரத்தில் தீ மலமளவு தொழிற்சாலை முழுவதும் பரவியது இதில் இயந்திரம் மற்றும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமானது இதனையடுத்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சிப்கார்ட் தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிற்சாலையின் உள்ளே தொழிலாளர்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது எரிந்த பொருட்களின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது சம்பவம் குறித்து சிப்கார்ட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்திட காஞ்சிபுரம் தர்காவில் திரளான அதிமுகவினர் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட ஹமீது அவுலியா தர்காவில் நகர சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் அன்சாரி மற்றும் வி பாலாஜி ஏற்பாட்டின் பேரில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வாலாஜபாத் பா கணேசன் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்திட வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் அன்னதானங்களையும் வழங்கினர் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வரும் இருபத்தி நான்காம் தேதி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தங்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரி தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பேரணி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் கூட்டம் மாவட்ட செயலாளர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் கலந்து கொண்டு பேசினார் இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அஜ்மல் கான் உள்ளிட்ட திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச்செயலாளர் தாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஜாக்டோ ஜியோவின் நிலைப்பாட்டின்படி வரும் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஊதிய முரண்பாடுகளை களைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு அரசு வழங்க வேண்டிய இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் மாவட்ட தலைநகரங்களில் பேரணியாக செல்ல உள்ளோம் அதன் பின்னர் மே எட்டாம் தேதி ஒரு லட்சம் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளோம் என்று கூறினார் ஒரு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் எந்த கலர் ஷர்ட் போடலாம் வரும் ஒரு ஷர்ட் மாத்துவ இவ்ளோ நேரம் அங்க பொண்ணே ரெடியா இருக்கும் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும் அப்போ ராமராஜ் வைட் ஷர்ட் चूஸ் பண்ணு எல்லாருக்கும் பிடிக்கும் ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணு கான்போர் கங்கை உந்தன் மீது காதல் பார்வை எந்தன் மீது உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ராமராஜ் வைட் ஷர்ட்ஸ் கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் செய்திகள் தொடர்கின்றன கல்வித்துறையில் நிர்வாக மறு கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துவதில் அமைச்சுப் பணியாளர்களின் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது வேலூர் சத்வாச்சாரியில் பள்ளிக் கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் நீதிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் நீதிமணி செய்தியாளர்களிடம் கூறுகையில் பள்ளி கல்வித்துறையில் நடைமுறைப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிர்வாக கட்டமைப்பை கல்வித்துறை அலுவலக சங்கம் வரவேற்கிறது அதே நேரத்தில் மறு கட்டமைப்பை செயல்படுத்தும் போது தேவையான அமைச்சு பணியாளர்கள் பணியிடங்களையும் துணை இணை இயக்குனர் பணியிடங்களையும் உருவாக்க வேண்டும் கண்காணிப்பு பணியாளர்கள் அனைவரையும் முறையான கண்காணிப்பாளர் பணியிடங்களாக மாற்ற வேண்டும் உதவியாளர் பதவியில் முன் தேதியிட்டு பணிவரன் முறை செய்து பதவி உயர்வு வழங்குவதில் உள்ள சிக்கல்களை போக்க வேண்டும் உதவியாளர் நியமனத்திற்கான நேரடி நியமனங்களை ரத்து செய்து அந்த இடத்தை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் ஆய்வக உதவியாளர்களுக்கு பணிமாறுதல் மூலம் இளநிலை உதவியாளராக பணிமாறுதல் அளிக்க வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நியமிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரத்தில் பல்வேறு இடங்களில் மேற்கு மாவட்ட செயலாளர் வலாஜாபாத் பா கணேசன் தலைமையில் அதிமுகவினர் குடியேற்றியும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபதாவது பிறந்தநாளையொட்டி தமிழகம் எங்கும் அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள இருபத்தோராவது வார்டுக்குட்பட்ட எண்ணிக்கார தேர்வில் மேற்கு மாவட்ட செயலாளர் வாலாஜபாத்வா கணேசன் அதிமுகவின் கொடியேற்றி வைத்து ஏழை எளியோருக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினார் இதேபோல் காஞ்சிபுரம் நகராட்சிக்குட்பட்ட பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள முப்பத்தோராவது வார்டு பதினேழாவது வார்டு பதினைந்தாவது வார்டு பதினாறாவது வார்டு உள்ளிட்ட வார்டுகளில் அதிமுகவின் கொடிகளை ஏற்றியும் ஏழை எளியவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் குடிநீர் குடங்கள் சேலைகள் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் காஞ்சி பன்னீர்செல்வம் கே எஸ் சோமசுந்தரம் உள்ளிட்ட திரளான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் பத்து சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் புளியங்கண்ணு பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார் மறுநாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது வீரோ உடைக்கப்பட்டிருந்ததையும் அதில் வைக்கப்பட்டிருந்த மூன்று லட்சம் ரொக்கம் பத்து சவரன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதையும் அறிந்து கொண்ட அவர் வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் இதுகுறித்து வாலாஜாபேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்